வெல்கம் டு டெக் லைஃப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபோர்ஸ் ட்ராக்ஸ் கார்கோ கிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பிக்கப் டைப்பு வண்டி. இதில் வந்து மெயினாக பார்க்க போனோன்னா ஃபோர்ஸ் கம்பெனிலேருந்து வந்திருக்கு. இந்த வண்டியை பொறுத்தவரை நல்ல மைலேஜ் தருது, ரேட்டு எக்கனாமிக்கலாக இருக்குது சொல்லலாம், கிரவுண்ட் கிளியரன்ஸும் நல்லா இருக்குது, பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. ஸோ அதனால் இந்த வண்டி வந்து நல்லா மக்கள் நிறைய விரும்பி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் இது பிடிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த டீட்டெயில்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணுங்கள். அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடைக்கும். கூடவே ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ராக்ஸ் ஃபோர்ஸ் கம்பெனிலேருந்து வரக்கூடிய வண்டி. ஸோ வந்து ட்ராக்ஸில் வந்து என்னென்னா இது வந்து ஒரு பிக்கப் மாடல். ஸோ இது வந்து மல்டி யூட்டிலிட்டி வெஹிக்கிள்னு சொல்லுவோம். பல விஷயங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வண்டி. இதில் வந்து காய்கறி ஏற்றிக்கலாம், சிலிண்டர், மற்ற கார்கோ ஐட்டம்ஸ் எல்லாமே கொண்டு போகலாம். ஸோ நேமே வந்து கார்கோ கிங்னு கொடுத்துருக்காங்க. கிங்னா அரசன். ஸோ இந்த வண்டி வந்து கிங் பர்ஃபார்மன்ஸ் கிங், அதாவது ஒரு அரசனுக்குரிய எல்லா திறமையும் இருக்கிற மாதிரி இந்த வண்டியில் வந்து எல்லா விதத்துலேயும் பர்ஃபார்மன்ஸ் வந்து பக்காவாக இருக்குது. அதனால தான் அதோடய பேரை வந்து கார்கோ கிங்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்க்கும்போதே தெரியுது நமக்கு வந்து பல்வேறு விதமான லோடிங் பர்பஸுக்காக பயன்படுத்தும். மூன்று விதமாக ஓப்பன் பண்ணலாம். இப்போ லோடிங் ஏரியா பொறுத்தவரையில் லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, பேக் சைடு மூணு பகுதியாக ஓப்பன் பண்ண மாதிரி அமைப்பாக இருக்குது. ஃப்ளாட் பெட்டில் கொடுத்துருக்காங்க. ரிஜிட் ஃப்ரண்ட் ஆக்சில் தான். ஸோ ஃப்ரண்ட் ஆக்சில் ரிஜிட்டாக இருக்குது. மற்ற லைவ் ஆக்சில் வந்து ரியரில் உள்ளது தான். ஸோ இதில் வந்து மல்டி பர்பஸுக்குள்ள தெரியுது. இந்த மாதிரி பல டீலர்ஷிப்பில் எல்லாம் பயன்படுத்தாங்க. திங்ஸ் ஏற்றிட்டு போகிற மாதிரியும், காய்கறி ஏற்றிட்டு போகிற மாதிரி, அப்புறம் சிலிண்டர், கேஸ் சிலிண்டர்லாம் ஏற்றிட்டு போகிற மாதிரி எல்லாம் காட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு இது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா இருக்கனால வண்டியில் லோடு எவ்வளோ வேணாலும் ஏற்றிக்கலாம். அது வந்து 1150-200 மேலே லோடு ஏறுது. ஸோ இது வந்து பிக்கப் மாடலில் இருக்கனால எந்த விதமான ஈஸியாக ரோட்டில் போகிற மாதிரியும், வண்டியை திருப்புறது, டேர்னிங் ரேடியஸ் எல்லாமே ரொம்ப குறவாக இருக்கனால நல்லாயிருக்கு. ஸோ இந்த ஹெட்லைட்டுமே பார்க்கறதுக்கு பந்தவாக இருக்குது. ஸோ கார் லுக்கு மாதிரி தான் இருக்குது. ஹைட்டு பார்க்கறக்கு அப்படி ஒரு குதிரை மாதிரி இருக்குது தோரணையாக. ஸோ எந்த விதமான மட் ஏரியாவில் போனாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா 2x2 ஆப்ஷனும் இருக்குது. இதில் வந்து 4x4 ஆப்ஷனும் வருது. ஸோ நம்ம செலெக்ஷனை பொறுத்து தான் வண்டி, நம்ம தேர்வு செய்யறதை பொறுத்து இருக்குது. நம்மளோட பர்பஸ் ரேட் எல்லாமே பொறுத்து. இது வந்து ரொம்ப சீப்பான ரேட்லேயே இருக்குது. 6.5 lakhs ஸ்டார்ட் ஆகுனால மக்கள் எல்லோரும் இதை விரும்பி வாங்குகிறாங்க. அதாவது யாருக்கெல்லாம் எக்கனாமிக்கலாக வண்டி மெயின்டெனன்ஸு குறவாக இருக்கணும், நம்மளுக்கு வந்து நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு மோட்டிவில் இருக்கணும், அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நம்ம வண்டி வச்சுருக்கதே வந்து காசு சம்பாதிக்கிறதுக்காக தான் மெயினாக. இந்த வண்டிகள் வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருந்தால் தான் நம்மளால் ஏதாவது எக்கனாமிக்கலாக அமௌண்ட் எல்லாம் பார்க்க முடியும். ஸோ அப்படி இருக்கிறதுக்காக தான் இந்த வண்டியை மெயினாக ப்ரிஃபர் பண்ணுதே. ஸோ ஃபோர்ஸ் வண்டியை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இதில் வந்து 235 mm கிளியரன்ஸ், கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கனால நல்ல ஒரு கிளியரன்ஸாக இருக்குது. அதனால் எந்த விதமான லோடு ஏற்றிட்டு எந்த விதமான ஸ்டைலான ரோடு எந்த டெரைனாக இருந்தாலும் அது வந்து சமாளிக்கும் திறனோடு இருக்கும். ஸோ இதில் வந்து 2x2 ஆப்ஷன் இருக்குது, 4x4 இருக்குது. ஃபோர் வீல் டிரைவ்னு சொல்லும்போது எந்த விதமான மட் ஏரியா, மலைப்பிரதேசங்கள் எல்லாத்துக்குமே சூட் ஆகிற மாதிரி அமைப்பாக இருக்கும். இதில் வந்து பார்த்தோன்னா இன்டீரியர் முதற்கொண்டு நல்ல பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இன்டீரியருமே நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எல்லாம் பார்த்தோன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் காரில் வர மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்லோ டிஜிட்டல், கலர் லைட்டிங்ஸ், டிரைவர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், இதை மாதிரி எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கனால நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து நல்ல ஸ்டைலிஷாகவும் இருக்குது, நைட் டைமில் நல்ல இலுமினேஷனாகவும் இருக்கும். இந்த க்ளவ் பாக்ஸை பொறுத்தவரை டாப்பில் ஓப்பனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்குது, நல்ல ஆழமாக இருக்குது, டெப்த்தாக இருக்கனால நிறைய பேப்பர் ஒர்க்ஸு இது மாதிரி திங்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். டயரி இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். லாக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி டேஷ்போர்ட்லேயும் ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சைடில் இருக்கக்கூடிய பேசஞ்சருக்கு வந்து என்ன செய்யலாம், நம்ம வந்து ஹேண்டில் இருக்கனால நல்லா பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸ்டியரிங் வீல் வந்து சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸ் எம்பளம் அதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ லாங்கில் பார்க்கும்போது அந்த டேஷ்போர்டு ஸ்டைலிஷாக தெரியுது. அது வந்து ஒரு ரொம்ப பக்காவாக பார்த்து பண்ணியிருக்கனால நல்லா இருக்குது. நல்ல லெக் ரூம் நல்லா இருக்குது. ஸ்பேஸ் இருக்கனால இருக்கும். இப்போ வரக்கூடிய வண்டியிலெல்லாம் வந்து டியூவல் டோன் இன்டீரியர் கொடுத்துருக்காங்க. அது வந்து நல்ல மாடர்ன் கார்ஸில் வர மாதிரி ஸ்டைலிஷாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு இது இருக்குது. ஃபோர்ஸ் எம்பளம் இருக்குது உள்ளால. அப்புறம் வந்து இந்த இதெல்லாமே என்னது ஏர் சர்க்குலேஷனுக்காக உள்ள ப்ரொவிஷன் எல்லாமே இருக்குது. என்ஜின் வந்து நல்லா இருக்குது. டைகார் என்ஜின் தான், டைரக்ட் இன்ஜெக்ஷன் என்ஜின், நல்ல பவர்ஃபுல் டர்போ சார்ஜர் என்ஜின் தான் இருந்திருக்கு. ஸோ நல்ல பவர்ஃபுல்லாகவும் இருக்கும் என்ஜின். 67 ஹார்ஸ் பவரில் இருக்குது. 2 liter என்ஜின் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் ஒரு 13 பக்கம் கிடைக்கி, 12.something கிடைக்குது. ஸோ இதெல்லாமே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ரெண்டு வந்து நல்ல செமி எலிப்டிக்கல் லீப் ஸ்ப்ரிங் வித் ஹைட்ராலிக் டெலஸ்கோபிக் சாக்சர் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. ஆன்டி ரோல் பார் கொடுத்துருக்கனால நல்லாயிருக்கும் அதுவும். அதேமாதிரி செமி எலிப்டிக்கல் 2 stage லீப் ஸ்ப்ரிங் வித் டெலஸ்கோபிக் சாக்சர். லீப் ஸ்ப்ரிங் கூடவே டெலஸ்கோப் வந்தாலே நல்ல ஒரு ஷாக் அப்சர்விங் கெப்பாசிட்டி இருக்கும். என்ஜின் கெப்பாசிட்டி 2596 cc கொடுத்துருக்காங்க. 60 liter ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. பேலோட் வந்து 1150 கொடுத்துருக்காங்க. ஸோ 1200 வரைக்கும் நம்ம ஏற்றிக்கலாம். டிரான்ஸ்மிஷன் மேனுவல் 6-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பிளேட் ட்ரை கிளச்சு கொடுத்துருக்காங்க.
இன்ஜின் வந்து என்னென்னா டிஏ இன்ஜின், டைரக்ட் இன்ஜெக்ஷன் 2650 இன்ஜின், அதான் டிடின்னு இந்த மாதிரி சொல்லுவாங்க, டர்போ டைகார் இன்ஜின். ஸோ வந்து டர்போ சார்ஜ்டு இன்ஜின் தான். ஸோ நல்ல பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து வண்டியில் வந்து தேவைக்கேற்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கவும் நல்ல பிக்கப்போட புல்லிங்கோட போகிற மாதிரியும் இருக்கும். இது வந்து 2 லிட்டர் இன்ஜின், சிஆர் காமன் ட்ரைவ் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. கேப்பபிள் ஆஃப் கிளாரி மேக்ஸிமம் பவர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 67 BHP எடுத்து 3200 ஆர்பிஎத்தில்னு சொல்லியிருக்காங்க. இது இஸ் 5-speed மேனுவல் கியர் பாக்ஸ் என்ன சொல்லலாம். இப்போ BS6 வந்து 6-speed வந்துட்டு, ஸோ 6-speed ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும் என்ஜின் வந்து. வண்டி நல்ல கலர்ஸ்லேயும் வருது, ரெட் கலர் இதில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது ஆப்ஷன் நம்மளோட சாய்ஸை பொறுத்து தான். வண்டியில் மெயினாக சொல்ல போனால் இது வந்து 3 side ஓப்பனிங் இருக்குது. அது வந்து எந்த விதமான லோட்ஸையும் நம்ம வந்து என்ன அன்லோடிங் அன்லோடிங் பண்ணது ரொம்ப ஈஸி. லோட் பண்ணுன்னு சொல்லும்போது வண்டியில் ஏற்றுறதும், அன்லோடிங் சொல்லும்போது வண்டியிலேருந்து இறக்குது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து 3 side ஓப்பனிங் இருக்கனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து ரொம்ப அட்வான்டேஜ்னு சொல்லலாம். இதில் இந்த வண்டியை பொறுத்தவரையில் அதுதான் மெயினாக. வழக்கமாக சிங்கிள் சைடு தான் ஓப்பனிங் இருக்கும், இதில் 3 side ஓப்பனிங் இருக்கனால இது வந்து மெயினாகவே மல்டி பர்பஸ்ன்னே சொல்லிடலாம். ஸோ நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டிய விஷயமே இல்லை. ஸோ இதில் வந்து எல்லாமே வரதுனால நம்ம கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது எக்கனாமிக்கலாக இருக்குது, ஒர்த்தாகவும் இருக்குது. ஒர்த்துன்னு சொல்லும்போது நல்ல என்ன சரியான ரேட்டு தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ வந்து வண்டி வந்து பக்காவாக இருக்குது. அதில் கிளாடிங் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வண்டிக்கு ஹைட்டு, அப்புறம் வந்து அதில் வந்து ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. வண்டிக்குள்ளால நம்ம கெட்டின் பண்ணுக்கு வந்து நல்ல ஒரு இது கொடுத்துருங்க. ரிலையபிலிட்டி ஆஃப் ட்ராக்ஸ் நவ் இன் பிக்கப், அதாவது வண்டி வந்து ஃபோர்ஸ் ட்ராவலர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஃபோர்ஸ் ட்ராக்ஸ் கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து இதில் வந்து பிக்கப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ மைலேஜ் கொடுக்குது, மெயின்டெனன்ஸ் கம்மி, இந்த மாதிரி BS6 நாம்ஸில் பொல்யூஷன் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு அட்வான்டேஜான வண்டி, நம்மளுக்கு எக்கனாமிக்காக இருக்கும். வண்டி வந்து நம்ம இதை பயன்படுத்தும் போது நமக்கு வந்து அதிக முதலீடு இல்லாமல் நிறைய லாபம் சம்பாதிக்க மாதிரி அமைப்பாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.